ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் சூர்யா தமிழ். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நீங்கள் வந்து ஹெச்டி பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க மஸ்ட்டு கண்டிப்பாக இதை வந்து வாட்ச் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயத்தை இதில் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஹேர் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து ஹேர் பற்றியும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஓகே? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது ஹெச்டியை பற்றி வந்து நான் எதுக்கு இந்த டாபிக் வந்து ரிட்டர்ன் வந்து பேசிகிட்டே இருக்கேன்னா, ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டுருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மெம்பர் வந்து கால் பண்ணிட்டாங்க ஹெச்டி பண்ணவங்களே. ஸோ அவங்களுக்கான பிரச்சனை வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ முடிஞ்சால் இதை வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து போடுங்க ப்ரோ, அந்த மாதிரி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பாருங்கள். என்னென்னா, இப்போ ஹெச்டி பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 100,000 அந்த காஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து வர்த்தபுளான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டி பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து சில டெஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹெச்டி பண்ணி முடிச்சிடறாங்க, ஓகேங்களா? பண்ணி முடித்தோன்னே அதோட மெயின்டெனன்ஸுங்கிறது மோஸ்ட்லி ப்ராப்பராக யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, கைட்லைன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹெச்டி பண்ணுற வரைக்கும் எல்லாமே கூப்பிட்டு வாங்க 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 எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்து எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கான ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஹெச்டி பண்ணிங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியுமே சரி, அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக எல்லாம் கேளுங்க, என்னென்ன பண்ணணும், ஹெச்டி பண்ணி முடிச்சோனோ எவ்வளோ நாளைக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும், அதை பற்றி கிளியராக கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதுவுமே தெரியாமல் போயிட்டு 50,000 கொடுத்து ஹெச்டி பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முட்டாள், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து செலவு பண்ணியிருக்காரு ஹெச்டி பண்ணிவிட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மினாக்சர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணினா தான் வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா கிடைக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கரெக்டாக ஹெச்டி பண்ணி ஒரு 1 இயர் பக்கம் வந்து அவங்களும் மினாக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ண முடியல, மினாக்சரை வந்து மெயின்டைன் பண்ண முடியல போல். மெயின்டைன் பண்ணாமல் அவங்க வந்து விட்டுட்டாங்க. விட்டோன்னே என்னாச்சுன்னா, வளர்ந்த முடி எல்லாமே ஃபால் ஆயிடுச்சு, ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேருமே பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிடுச்சு, ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களும் எதுவுமே சொல்லலை ப்ரோ, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் மினாக்சர், அதை பற்றி எனக்கு எந்த ஒரு ப்ரொசீஜருமே சொல்லவே இல்லை. ஹெச்டி பண்ணி முடிச்சோன்னா அந்த மினாக்சர் கொடுத்தாங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள், அது மட்டும்தான் சொன்னாங்க. எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணோம் ப்ராப்பராக எதுவுமே சொல்லலை ப்ரோ, நம்ம விட்டோன்னே ஏர்ஃபால் ரொம்ப ஹெவி ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, அந்த மாதிரி வந்து சொன்னார். எவ்வளோ செலவு பண்ணி கேட்டப்போ அதான் 1 லட்ச ரூபாய் சொன்னாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 60,000 செலவு பண்ணி ஹெச்டி பண்ணியிருக்காரு, அவருமே சேம் கேஸ் தான், இந்த மாதிரி ஹெச்டி பண்ணிவிட்டு அவர் வந்து மினாக்சர் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கான ப்ராப்பரான கைட்லைன்ஸ் பண்ணவே இல்லை, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே சொல்லாமல் அவங்களும் சும்மா மினாக்சரை கொடுத்துருக்காங்க போல். அவரும் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டாரு, சிவியரான ஹேர்ஃபால் ஆகிடுச்சு, முடிவு வந்து எல்லாமே குட்டி போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் மினாக்சரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து விடவே கூடாது, அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஓகேங்களா? அப்படி விட்டாலும் அதுக்கு தகுந்த வந்து மெடிசன் வந்து எடுத்துக்கணும். மினாக்சரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தும், அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதுக்கு ஈடாக யாராச்சும் பொருள் இருக்கா, அது நீங்கள் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணாலே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சும்மா எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து மினாக்சர் விட்டுட்டீங்கன்னா ஃபால் தான் அது உங்களுக்கு ஆகும். அதுதான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த மாதிரி நேச்சுரல் மினாக்சர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து பார்த்தீங்களா சொல்லிட்டு தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்டி பண்ணவங்க ஒன்று மினாக்சரை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பிஆர்பியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ரெண்டுமே கண்டினியூ பண்ணாமலாம் இருக்காது, ஏதாச்சும் ஒன்று வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து 1-2 times வந்து கிளியராக கேட்டுக்கோங்க, மினாக்சரை யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து பிஆர்பி பண்ணலாமா, இது எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க, வந்துட்டு ஒரு 3 months or 6 months கழிச்சு எல்லாமே ஃபால் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட், நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு. நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னா, ஒரு 50,000 or 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து ஒரு புது லைஃப் வந்து கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தில் பண்ணுறீங்க, அது திருப்பி வந்து ஃபால் ஆச்சுன்னா அப்படியே வந்து மூட் அவுட் ஆயிரும், ஸோ ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், எனக்கு கன்வே பண்ண விஷயம் அதுதான் ப்ரோ, எல்லாம் ப்ராப்பராக கேட்டுக்க சொல்லுங்கள். பண்ணிவிட்டு வந்து எதுவுமே யூஸ் பண்ணதுன்னா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஏர்ஃபால் ஆகுது, எல்லாம் கைட்லைன்ஸோடு பண்ணுன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு தான் இது. ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே கேட்டுட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள், எதுவுமே தெரியாமல் சும்மா ஹெச்டி மட்டும் பண்ணிட்டு அவ்வளோதான் நினச்சிட்டுலாம் இருக்காதிங்க, ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுட்டு எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்யூ.